அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.1 4வது கேள்விக்கான 5வது கேள்விக்கான விடையை தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, அதில் என்ன கொடுக்குறோம்னா 2x⁴-8x³+6x²-3=0 எனும் சமன்பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படின்னா மூலங்களுடைய வர்க்கங்களின் கூடுதல். அப்படின்னா நமக்கு என்னன்னா இப்ப மூலங்களுடைய வர்க்கங்களுடைய கூடுதல், வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர் இருக்குமா, அதான் ஸ்கொயர். இப்ப இதுல வந்து இப்ப பாருங்க தீர்வு போடுங்க. சரிங்களா? தீர்வு மொத்தம் இதுல வந்து கொடுத்துருக்கு தெரியுமா, 2x⁴-8x³+6x²-3=0. இதுல மொத்தம் எத்தனை மூலங்கள் இருக்கும்? எக்ஸினோட அடுத்த 4 அப்படின்னா 4 மூலங்கள் இருக்கும். அப்படின்னா என்ற சமன்பாட்டிற்கு 4 மூலங்கள் இருக்கும். 4 மூலங்கள் இருக்கும், சரியா? 4 மூலங்கள் இருக்கும். அப்பனா அந்த 4 மூலங்களை நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்? கேளுங்க, அந்த 4 மூலங்கள் அந்த 4 மூலங்கள் ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா வச்சுங்க. டெல்டா எங்க, சரிங்களா? நம்ம அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா நமக்கு என்ன அவங்க கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதனுடைய ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, இதை நீங்கள் தெரிஞ்சதுக்காக சொன்னேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே இப்போ இந்த மூலங்களை நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கு வியட்டாவின் சூத்திரப்படி அப்படின்னு எழுதிங்க. வியட்டாவின் சூத்திரப்படி. அப்படின்னா இந்த ஃபார்முலா என்னன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து நம்ம என்னன்னா ஃபஸ்ட்டு ஏ, அப்படின்னா ஃபஸ்ட்டு x⁴-7 கெழு வந்து ஏ ஈக்குவல் டு என்னது 2. அப்படின்னா அடுத்து x³ கெழு என்னது பி ஈக்குவல் டு -8. அடுத்து x² கெழு, x² கெழு என்னதுன்னா இதை ப்ராக்கெட்டு கூட இருக்கு, சரியா? இப்போ இதனுடைய கேள்வி வந்து சி ஈக்குவல் டு x² கேள்வினது 6 இருக்கு. ஓகே, அடுத்து எக்ஸ் தான் இல்லையே, அப்படின்னா எக்ஸின் கேள்வி, எக்ஸின் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு 0. அடுத்து மாறிலி, மாறிலி இ ஈக்குவல் டு, இப்போ இ ஈக்குவல் டு என்னது, இந்த ஈன்னு கூட எடுத்துக்கலாம் நீங்கள், சரியா? E equal to 0. E equal to -3. E equal to -3. ஓகே, இப்போ இதனுடைய கூடுதல் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ வேட்டாவிற்கு சூத்திரப்படினா இப்படி தான் எழுதுது. எப்படின்னா அந்த ஃபார்முலா வந்து x⁴ கேள்வி அப்படி தான் எழுதிக்கலாம். இப்போ நான் மூலங்களுடைய கூடுதல் அப்படி கண்டுபிடிக்கிறேன். இப்போ மூலங்களுடைய கூடுதல் அப்படின்னா என்னென்னது, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா, அப்படி 8 மாதிரி போட்டு நிறுத்திங்க, சரியா? டெல்டா ஈக்குவல் டு என்னதுன்னா b/a - b/a, இதுதான் நமக்கு ஃபார்முலா, சரிங்களா? அப்போனா மைனஸ் பீனா என்னது, பீனா வந்து பார்த்தீங்கன்னா -8, மைனஸ் இருக்கு ஒரு 8 இருக்கு, பை ஒரு ஏக்கு பதிலாக 2 இருக்கு, சரிங்களா? அப்போனா இது 2 அடிச்சுன்னா 4 வரும். அப்போனா இது என்னது, -4. ஓகேவா? இங்கே மைனஸ், இது வந்து மைனஸ் ஒரு 8, அப்படின்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிடும். அப்படின்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா, ஓகேவா? இதனுடைய மதிப்பு 4. இது வந்து சமன்பாடு 1 கூட வச்சுக்கோங்க. அடுத்து ஏ ஆல்பா பீட்டாவை பெருக்கி கூட்டணும். அப்புறம் அப்படி கூட்டினீங்கன்னா என்ன வரும்னா, இந்த பாருங்க, ஆல்பா பீட்டா பிளஸ்
இந்த ஆல்பா வேணும்போது காமா கூடாது, ஆல்பா காமா பிளஸ் அந்த ஆல்பா வேணும்போது டெல்டா கூடாது, ஆல்பா டெல்டா அப்படியே எட்டு மாதிரி. இப்போ எட்டு போட்டு இப்படி போடுமா, அதனால எட்டு போட்டு இப்படி நிறுத்திங்க அவ்வளோதான் சரிங்களா. இப்போ டெல்டா டெல்டா கூட பெருகாச்சு பிளஸ், மறுபடியும் இந்த இப்போ அந்த பீட்டா வேணும் காமா கொடுத்துருவோம், பீட்டா காமா இப்போ ஏ ஃபஸ்ட் ஏ வெட்டும்போது கூட, அடுத்து ஏ இது இது கூட, அடுத்து இது இது கூட, அதுக்கப்புறம் இது இது கூட, மறுபடியும் இங்கே அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே போகணும் சரிங்களா. இப்போ பாருங்கள் பீட்டா காமா பண்ணிடுச்சு, மறுபடியும் இப்போ பீட்டாவை இந்த டெல்டா கூட பண்ணணும், பீட்டா டெல்டா பிளஸ் இப்போ அதே மாதிரி இந்த காமாவையும் இந்த டெல்டாவையும் பண்ணணும், காமா டெல்டா சரிங்களா. டெல்டா ஈக்குவல் டு என்ன வரும், மூணு ஓகே வந்துருச்சு வருமா. அப்படின்னா இதனுடைய இது இருந்தனா பி பை ஏனா அடுத்து வந்து சி பை ஏன்னு இருக்கும், இதனுடைய மதிப்பு பிளஸ் தான் சரிங்களா. இப்போ சி பை ஏவோடைய மதிப்பு என்னது, சீனா என்னது நமக்கு ஆறு, அப்படின்னா ஏவோடைய மதிப்பு என்னது ரெண்டு, அப்படின்னா இதனுடைய மதிப்பு என்னது மூணு, ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ஓகேவா. அப்படின்னா இது என்னது, ஆல்பா பீட்டா பிளஸ் ஆல்பா காமா பிளஸ் ஆல்பா டெல்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் பீட்டா டெல்டா பிளஸ் காமா டெல்டா சரிங்களா. இதனுடைய மதிப்பு தான் இது, ஆல்பா பீட்டா பிளஸ் ஆல்பா காமா பிளஸ் ஆல்பா டெல்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் பீட்டா டெல்டா சரிங்களா, டெல்டா பிளஸ் காமா டெல்டா ஓகே. இதனுடைய மதிப்பு மூணு, இதை வந்து சமன்பாடு ரெண்டுன்னு கூட வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே பெருக்கணும், ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, அடுத்து வந்து நம்ம ரெண்டை பண்ணியாச்சா, அதுக்கப்புறம் வந்து மூணு மூணாக பண்ணணும் சரிங்களா, மூணு மூணாக பெருக்கணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, நமக்கு தான் ஒரு ஃபார்ம் இருக்குல்ல இங்க பாருங்க. இப்போ மூலங்களுடைய அவங்க என்ன சொல்றாங்கன்னா மூலங்களுடைய வர்க்கங்களுடைய கூடுதல் தான் கேட்குறாங்க. அப்புறம் மூலங்கள்னா என்னென்னது, ஆல்பா பீட்டா காமா டெல்டா, மூலங்களுடைய வர்க்கங்களின் கூடுதல், வர்க்கம்னா ஸ்கொயர், ஸ்கொயர் பண்ணி கூட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர், இதனுடைய மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இதுக்கு தான் நமக்கு ஒரு ஃபார்முலா இருப்பாங்க, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர், டெல்டா ஸ்கொயர் பிளஸ் டூ டூ ஆல்ஃபா பீட்டா பிளஸ் டூ ஆல்ஃபா அப்படியே இங்கே மேலே இருக்குது தான், அப்படியே தான் ஒவ்வொன்றா பெருக்கிருக்கும் சரிங்களா. ஆல்ஃபா பீட்டா அதுக்கப்புறம் ஆல்ஃபா காமா பிளஸ் டூ ஆல்ஃபா டெல்டா ஓகேவா. இது வந்து ரெண்டு கிடையாது தான் ஆல்ஃபா, ஆல்ஃபா டெல்டா அதுக்கப்புறம் பிளஸ் ஒரு டூ, ஆல்ஃபா டெல்டா வந்துச்சு, ஆல்ஃபா டெல்டா வந்துச்சு, அதுக்கப்புறம் பீட்டா காமா, பீட்டா காமா அடுத்து ரெண்டு, பீட்டா டெல்டா பீட்டா டெல்டா பிளஸ் அடுத்து இந்த காமாவுக்கு டூ காமா டெல்டா. இது நம்ம பெருக்கிட்டு எப்படின்னு தெரியல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா எடுக்கும்போது எல்லாத்துக்கும் பெருக்கணும், அதுக்கப்புறம் பீட்டா எடுக்கும்போது எல்லாத்துக்கும் பெருக்கணும், அதுக்கப்புறம் காமா எடுக்கும்போது எல்லாத்துக்கும் இது கூட பெருக்கணும், அதே மாதிரி தான் எல்லாத்தையும் பெருக்கி போட்டுருக்கோம் சரிங்களா. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இப்போ இங்கே பாருங்க நமக்கு என்ன தேவைன்னா இந்த இடத்துல ஓகே இதான இப்படி இருக்கேன் கவனி. இப்போ நம்மளை வந்து இதுதான் கண்டுபிடிச்சி சொல்லிருக்காங்க, அப்புறம் இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு இருந்தால் கொண்டு வர போகிறேன் பாருங்க. இது என்னது, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. இந்த டெல்டாவை கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி போடுங்க, டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் சரியா. இப்போ டெல்டா ஸ்கொயர் இப்போ பிளஸ் இந்த ரெண்டு எல்லாத்துலேயுமே பொதுவாக இருக்கா, இது எல்லாத்துலேயுமே ரெண்டு இருக்காதுனா பொதுவாக ரெண்டை நின்றுனா ஆல்ஃபா பீட்டா பிளஸ் ஆல்ஃபா காமா பிளஸ் ஆல்ஃபா டெல்டா பிளஸ்ஸு அதுக்கப்புறம் இங்கே வந்து பீட்டா காமா, பீட்டா காமா அதுக்கப்புறம் பிளஸ் பீட்டா டெல்டா பிளஸ் காமா டெல்டா ஓகேவா. இப்போ இதனுடைய மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் பாருங்க, என்னது மூணு. அப்போ அந்த மூணுன்றது ஆல்ஃபா பீட்டா அடுத்து ஆல்ஃபா காமா அடுத்து ஆல்ஃபா டெல்டா இதனுடைய மதிப்புலாம். அப்போனா நமக்கு இது இப்போ வாருங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர்
பிளஸ் இங்கே வந்து ரெண்டு இருக்கு, இந்த இதனுடைய மதிப்பு தான் மூணு சரிங்களா. இப்போ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவுடைய சமமான நாலு, அப்போனா இங்கே வந்து என்ன வரும்னா நாலு ஸ்கொயர்னு இருக்கும் சரிங்களா, நாலு ஸ்கொயர். அப்போனா இது வந்து பதினாறுனு இருக்கும், அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமீங்கன்னா ப்ளஸ் ஆறு, அப்போனா என்ன மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் சரிங்களா. அப்போனா இது வந்து பத்து, அப்போனா பத்து ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர், இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் சரிங்களா. இதுதான் ஆன்சர். அவங்க வேணுன்னா நீங்கள் கையில் ஒரு கடைசியில் எழுதிக்கிறீங்கன்னா மூணு அப்படியே இந்த சமன்பாடை எழுதிங்க, இந்த சமன்பாடை எழுதி என்ற சமன்பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு எழுதி இந்த கடைசியில் எழுதி பத்திரி எழுதிங்க. அதான் நன்றி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.